Hi friends, welcome to GOMS Lifestyle. This is a happy vlog that friends will share with you. So, now it's around 9 o'clock in the morning. Refresh so, it's the first time. So, now we'll start a video with sweet. It's simple. Carrot key is how to do it. Now, we'll share it. And in the video, we include a shopping haul. And what we'll do is share it with you. Now, we'll share it with you. Carrot கீருக்கு first நம்ம கடாயில வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊத்தி இருக்கேன் நெய் ஹீட் ஆயிருச்சு இப்போ வந்து dry nuts நம்ம ஆட் பண்ணிக்கலாம் 4 முந்திரி 4 பாதாம் 4 பிஸ்தா எடுத்துக்கிறேன் அதெல்லாம் குட்டி குட்டியா நறுக்கி வச்சிருக்கேன் இத லைட்டா ஃப்ரை பண்ணிரலாம் இத நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு இத தனியா தட்டல எடுத்து மாத்திரலாம் இப்போ அதே panல 1 கப் கேரட் வந்து துருவி வச்சிருக்கேன் அத ஒரு 5 நிமிஷம் சாட்டே பண்ணிக்கலாம் சிம்ல வெச்சே லைட்டா வதக்கி விட்டுக்கலாம் நம்ம ஹை फ्लेம்ல வேண்டாம் கேரட்ட நல்லா வதக்கியாச்சு இப்போ இத ஆறனதுக்கு அப்புறமா மிக்ஸர் ஜார்ல கொஞ்சமா பால் சேர்த்து நல்ல நைஸா அரைச்சு எடுத்துக்கலாம் மிக்ஸர் ஜார்ல கேரட்ட நல்ல பேஸ்டா அரைச்சாச்சு இப்போ 2 டம்ளர் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த பால் நல்ல கொதிக்கட்டும் பால் நல்ல கொதிச்சிருச்சு இப்போ நம்ம sugar ஆட் பண்ணிக்கலாம் சிம்ல வெச்சிட்டு நான் வந்து 1/4 கப் அளவுக்கு sugar எடுத்துக்கிறேன் இது கொஞ்சம் கரையட்டும் சீனி நல்லா கரஞ்சிருச்சு இப்போ நம்ம அரைச்சு வச்சிருக்கிற கேரட் பேஸ்ட் ஆட் பண்ணிரலாம் இப்போ நல்லா mix பண்ணிக்கலாம் இதுவும் ஒரு கொதி வரட்டும் இப்போ நல்ல இந்த மாதிரி boil ஆயிடுச்சு இந்த ஸ்டேஜ்ல நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்கிற dry nuts ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து கீர் வந்து இன்னும் கொஞ்சம் திக்கா வேணும் அப்படினா இன்னும் கூட கொஞ்சம் நீங்க வந்து கொதிக்க வச்சுக்கலாம் தக்ஷித்க்குலாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணியா பாயாசம் மாதிரி இருக்கணும் அவனுக்கு கொஞ்சம் தண்ணியா இருந்தாதான் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் சோ அதனால ஓரளவுக்கு தண்ணியா தான் நான் வந்து வச்சிருக்கேன் சோ அவ்வளவுதான் இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டா நம்மளுடைய கேரட் கீர் வந்து சூப்பரா ரெடி ஆயிடும் உங்களுக்கு வந்து ஏலக்காய் போட பிடிக்கும் அப்படினா நீங்க ஏலக்காவும் இதல வந்து ஆட் பண்ணிக்கலாம் சோ சுத்தி அந்த இதெல்லாம் நான் ஒரு 10 minutes சிம்ல வச்சு இது பண்ணேன் அவ்வளவுதான் சோ இந்த மாதிரி சுத்தி இந்த இதெல்லாம் படிஞ்சிருக்கும் பாத்தீங்களா இதெல்லாம் நல்லா உள்ள எடுத்து விட்டுறலாம் சோ அவ்வளவுதான் நம்மளுடைய கேரட் கீர் வந்து சூப்பரா ரெடி ஆயிடுச்சு இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம வீட்டு செடியில சூப்பரா செம்பருத்தி வந்து பூத்துருக்கு சோ இந்த மாதிரி பூவெல்லாம் பூக்கும்போது தக்ஷித் குட்டி தான் வந்து கட் பண்ணுவா அவர்தான் கட் பண்றாரு கட் பண்ணுங்க வா பூவ கட் பண்ணிட்டு மட்டும் வராம அவதான் வந்து சுவாமிக்கு வந்து அழகா பூ வச்சு விடுவான் நெய்வேத்தியம் வச்சு விளக்கேத்தி சுவாமியும் நம்ம வந்து கும்பிட்டு முடிச்சாச்சு வீட்ல பூஜை முடிச்சிட்டு பக்கத்துல வந்து ஒரு அம்மன் கோவில் இருக்கு அங்க போயிட்டு இப்பதான் வந்தோம் சோ இனிமேல் தான் நாங்க வந்து சாப்பிட போறோம் சாப்பிடலாமா ஓகே ஓகே சோ சாப்பாடு என்ன பெருசா நம்ம வீட்லலாம் தோசை தான் சாப்பிடலாம் வாங்க மார்னிங் பிரேக்பாஸ்ட்க்கு தோசை சாம்பார் தான் இன்னைக்கு அண்ட் கோயில் போயிட்டு வந்தனால அங்க வந்து பிரசாதம் வந்து சக்கரப்பொங்கல் கொடுத்திருந்தாங்க சோ நானும் அவனும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துப்போம் அண்ட் நம்ம வீட்ல செஞ்ச கேரட் கீரும் வச்சிருக்கேன் சோ சாப்பிட்டுட்டு வீடியோ கண்டினியூ பண்ணலாம் Yes, friends, breakfast, lunch, all over. So, we will eat sambar in our meat. So, we will eat all the evening. It is 5:30. So, we will share a kuty shopping. So, in recent days, we have Ajio, flipkart, meesho, so, clothes. We will purchase all the clothes. So, we will share the clothes. So, we will wait for the first time. So first ipa vandu ipa da na vandu ajio la vandu first time na vandu vaangra so rendu moonu friend vandu suggest pannirundanga naanume nariya youtube videos ellame paathiruken but ajio la idvarku try pannadilla so try panni paakalam abindranaala so dakshithku avanga appavukku first vandu ajio la try panna so mostly vandu avanga online la vandu addresses vaanga maatom தக்ஷித்க்கு கூட வாங்குவோம் பட் அவங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு வாங்க மாட்டோம் ஸோ இந்த வாட்டி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருக்கேன் ஸோ ஓகே பரவாயில்ல நல்லா தான் வந்திருக்கு ரீசனபிள் ரேட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ரீசனபிளாக தான் இருக்கு ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம தக்ஷித் குட்டிக்கு வந்து பார்க்கலாம் ஸோ இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து ஸோ ஃபர்ஸ்ட் டைம் இந்த புது இதில் நம்ம எடுக்கிறனால ரெண்டு ட்ரெஸ் தான் நான் வந்து வாங்கினேன் ஸோ நார்மல் ஒரு டிஷர்ட் ஒரு பிளாக் டிஷர்ட் தான் நான் வாங்கியிருக்கேன் இதோடைய ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 130 ரூபீஸ் So next வந்துட்டு ஒரு ஆஷ் கலர் Dress
ஆஷ் கலர் ட்ரெஸ் இதுவுமே ஒரு நார்மல் டிஷர்ட் தான். ஸோ இப்போ வந்து இந்த மாதிரி டிஷர்ட் தான் இவனுக்கு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி இவனுக்கு டிஷர்ட்ஸ் தான் ரொம்ப பிடிக்குது. டிஷர்ட்ஸும் நல்லா இந்த மாதிரி ஃப்ரீ பேண்ட் இந்த மாதிரி 3/4 இதெல்லாம் தான் அவனுக்கு பிடிக்குது. ஸோ அதனால் இந்த மாதிரி தான் நான் ஆர்டர் பண்ணேன். ஸோ இதுவுமே வந்து அரௌண்ட் 150 தான் இருந்துச்சு. ஸோ இதுவுமே நல்ல ஒரு ரீசனபிளான ஒரு ரேட்லாம் நல்லா தான் இருக்குது. ஸோ என் ஹஸ்பண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் ஹேண்ட் ஒரு ஆஷ் கலர் ஃபுல் ஹேண்டில் ஒரு ஷர்ட் எடுத்திருக்கேன். ஸோ இதோடைய ரேட் வந்து 350 ருபீஸ் அப்படின்னு நினைக்கிறேன். இது வந்து பிராண்டட் கிடையாது. ஸோ ஒரு நார்மல் இதுதான் நெட்ப்ளே அப்படின்னு. ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் ஷாப் பண்ணும்போது ரேட் வந்து ரொம்ப ஹையாக தான் நான் போக மாட்டேன். 500 அண்ட் பிலோ 500 தான் நான் வந்து சூஸ் பண்ணுவேன். இன்கேஸ் அது வந்து ஏதாவது ஃபால்ட் இருக்குது அப்படின்னா நம்மளால் மாற்ற முடியலை அப்படின்னா கூட சரி பரவாயில்ல வேஸ்ட்டாக போச்சுன்னா ஒரு 500 அவ்வளோதானே வேஸ்ட்டாக போகுது அப்படின்னு ஓரளவுக்கு மனசு நம்ம வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கலாம். ரொம்ப காசு கொடுத்து வாங்கிட்டு அது எதுவுமே பண்ண முடியலை அப்படின்னா வந்துட்டு வேஸ்ட்டாக போயிருமே அப்படிங்கிறதுனால நான் வந்து எப்பயுமே பார்த்திங்கன்னா ஆன்லைனில் ஷாப் பண்ணும்போது 500 அல்லது அட்லீஸ்ட் ஒரு 600 அவ்வளோதான். அதுக்கு மேலே வந்து ஆன்லைன் ஷாப்பிங்கில் எனக்காகட்டும் தர்ஷத்துக்காகட்டும் அவங்களுக்காகட்டும் எடுக்கவே மாட்டேன். ஸோ இது இதோடைய ரேட் வந்து பார்த்திங்கன்னா 350 ருபீஸ் தான். மேக்ஸிமம் அவங்க ஆன்லைனில் ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க. ஸோ சும்மா ஒரு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இதுவுமே ஏஜியோலேருந்து தான் நான் வாங்கினேன். ஸோ இதுவுமே வந்து ஓரளவுக்கு 350 ஓகே பரவாயில்ல நல்லா தான் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு நம்மளோடது நெக்ஸ்ட்டு எனக்கு வாங்கின குர்த்தி இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு லாங் குர்த்தி தான், ஃப்ளோர்லெஸ் குர்த்தி இது. ஸோ இது வந்து நல்ல ஒரு டார்க் கத்திரிப்பூ கலரில் ஒரு க்ரீப் மெட்டீரியல், எக்ஸாக்ட் க்ரீப் மெட்டீரியல் கிடையாது பட் ஓரளவுக்கு க்ரீப் மெட்டீரியலில் நல்ல சாஃப்டான மெட்டீரியல் தான் இது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா மேலே நம்மளுக்கு வந்து ஃப்ளாரல் பிரிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் ஸ்லீவ் வந்து நம்மளுக்கு பெல் ஸ்லீவ் கொடுத்துருக்காங்க. இது நான் ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கினேன். இதோடைய ரேட் வந்து பார்த்திங்கன்னா 350 ருபீஸ். ஸோ ஆஃபர் ப்ரைஸில் இது வாங்கினனால இதுவுமே நல்ல ரீசனபிள் ப்ரைஸாக தான் எனக்கு தோணுச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு குர்த்தி வந்து ஒரு லோட்டஸ் பிங்க் கலர், இதுவுமே அதே ஃப்ளோர் லென்த் குர்த்தி தான் இது. ஸோ எனக்கு வந்து ஃப்ளோர் லென்த்துக்கு வருது, நல்லா ஹைட்டாக ஐ மீன் நல்லா லாங்காக இருக்குது. ஸோ இது லோட்டஸ் பிங்க்கில் இதுவுமே ஸ்லீவ் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் ஸ்லீவ் வச்சுருக்கு அண்ட் இதுக்கு பேர் பண்ணுற மாதிரி நம்மளுக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான துப்பட்டாவும் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த துப்பட்டா வந்து லென்த் அண்ட் பிரெத் வைஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஷார்ட்டாக தான் இருக்கும் பட் ஸ்டில் நம்ம வந்து சிங்கிள் இதில் நம்ம போடும்போது பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இந்த துப்பட்டா ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா அதே லோட்டஸ் பிங்க்கில் இந்த மாதிரி ஃபாயில் பிரிண்ட் வச்சு கொடுத்துருப்பாங்க, கோல்டன் ஃபாயில் பிரிண்ட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இந்த மாதிரி சிங்கிளாக நம்ம வந்து வியர் பண்ணும்போது நல்லா தான் இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ இதோடைய ரேட் வந்து பார்த்திங்கன்னா இதுவுமே ஃப்ளிப்கார்ட்டில் வந்து 699 வாங்கினேன். மீஷோவில் வந்து நான் பார்க்கும்போது அவுட் ஆஃப் ஸ்டாக்கில் இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறமா இதை வந்து நான் மறந்தே போயிட்டேன். ஸோ ஃப்ளிப்கார்ட்டில் சர்ச் பண்ணும்போது இது கிடச்சினால இது நான் வாங்கினேன். ஆனால் மீஷோவில் வந்து இதோடைய ரேட் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் பார்த்த மாதிரி இருந்துச்சு, சரியான ஞாபகம் இல்லை. ஸோ நெக்ஸ்ட்டு குர்த்தி வந்துட்டு இது வந்து நல்ல ஒரு டார்க் கலர் அப்படி சொல்லுவாங்க இல்லையா. ஸோ உங்களுக்கு இது எப்படி தெரியுதுன்னு தெரியல பட் இது நல்ல ஒரு டார்க் நாமப்பழ கலரில் சேம் மெட்டீரியல் வந்து அதே மாதிரி தான் ஒரு க்ரீப் மெட்டீரியல் தான். ஸோ மேலே இந்த இடத்துல நம்மளுக்கு இந்த மாதிரி கோல்டன் பிரிண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்லீவுமே நம்மளுக்கு 3/4 ஸ்லீவ்ஸ்லேயுமே நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த கோல்டன் பிரிண்ட் வந்து நமக்கு வந்து கோல்டன் ஃபாயில் பிரிண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது துவைச்சா போகுமா என்னன்றது எனக்கு தெரியல. ஆனால் நான் வந்து சட்டுன்னு வந்து துவைச்சிட மாட்டேன், எந்த ஒரு ட்ரெஸ்ஸையுமே டக்குன்னு துவைச்சிட மாட்டேன், போட்டு தேய்த்தையும் தேய்ச்சலாம். ஜஸ்ட் ஒரு ஷாம்பு வாஷ் அந்த மாதிரி தான் கொடுப்பேன். ஸோ இதோடைய ரேட் வந்து 299 399 சரியாக ஞாபகம் இல்லை. இது நான் மீஷோலேருந்து தான் நான் வாங்கினேன். ஸோ நான் வாங்கின ட்ரெஸ்ஸஸுடைய லிங்க்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா டிஸ்கிரிப்ஷனில் தரேன், வேணுங்கிறவங்க செக் பண்ணிக்கோங்க. ஸோ லாஸ்ட் குர்த்தி வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ப்ளூ கலர் அண்ட் இதுவுமே நல்ல ஒரு ஃப்ளோர் லென்த் அனார்கலை குர்த்தி தான் இது. நான் ஆக்சுவலாக ஒரு டர்க்காய்ஸ் ப்ளூ நினச்சி பார்த்தேன் பட் வந்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ளூவில் வந்துருந்துச்சு. சரி பரவாயில்ல இதுவுமே ஓகே தான் எனக்கு. ஸோ ஒரு பிளெயின் ப்ளூ கலர் குர்த்தி. ஸோ ஸ்லீவ்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 3/4 ஸ்லீவில் நம்மளுக்கு இந்த மாதிரி சும்மா ஒரு ஃப்ளாரல் டிசைன் கைக்கு வந்து இந்த மாதிரி பார்டர் கொடுத்துருக்காங்க அண்ட் கீழேயுமே நம்மளுக்கு வந்து பார்டர் கொடுத்துருப்பாங்க. இதுவுமே நான் வந்து மீஷோலேருந்து தான் வாங்கினேன். இதோடைய ரேட்டும் எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. ஸோ டிஸ்கிரிப்ஷனில் நான் வந்து லிங்க் தரேன், வேணுங்கிறவங்க செக் பண்ணிக்கோங்க. ஸோ இதெல்லாம் தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து இப்போ ரீசெண்டாக க்ளோத்ஸ் வாங்கியிருக்கேன். நெக்ஸ்ட்டு ஒரு முக்கியமான வேலையை வந்து செஞ்சுருக்கோம், அது என்னன்றதையும் பார்க்கலாம்.
நெக்ஸ்ட் நான் சொன்ன முக்கியமான வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா பேக்கிங் ஒர்க் தான் நடந்துட்டுருக்கு. நாங்கள் வந்து ஊருக்கு கிளம்பியாச்சு. ஸோ நாளைக்கு நாங்கள் வந்து எங்கள் அப்பா அம்மா வீட்டுக்கு போகிறோம். ஸோ டிசம்பரில் நான் போனேன், அதோட இப்போ தான் நான் திரும்ப போகிறேன். ஸோ ஜாலி ஒரு 1 வீக் வந்து ஜாலியாக நாங்கள் வந்து ஊருக்கு போயிட்டு என்ஜாய் பண்ணிட்டு வர போகிறோம். அண்ட் அங்கேயும் நான் போய் வீடியோஸ் வந்து எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணி உங்களுக்கு கொடுக்க ட்ரை பண்ணுறேன். அண்ட் நம்ம வேறு ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம். இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கலாம். பை பை, டேக் கேர்.